ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் பகிர்வோம். அனைவருக்கும் வணக்கம். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடித்த மாறன் படம், அதாவது ரீசெண்டாக ஒரு டூ மந்த் முன்னாடி ஓடிடியில் வந்த, அமேசான் வந்த ஓடிடியில் வந்த மாறன் படத்தை பற்றி பார்க்கலாம். மெயினாக இந்த மாறன் படத்தில் பற்றி பார்க்கணும்னா, கார்த்திக் நரேன் என்ன நினச்சி இந்த கதையை வந்து ப்ரொடியூசர், அதாவது அர்ஜுன் தங்கவேல் அண்டு பார்த்துட்டிங்கன்னா செந்தில், சாரி அர்ஜுன் தியாகராஜ் அண்டு செந்தில் தியாகராஜ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து சொன்னாருன்னு தெரில. அதாவது இந்த கதையை பார்த்தீங்கன்னா, 1980s நிறைய படத்தில் வந்து வந்துருச்சு. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி, அதாவது அண்ணன் வந்து தங்கச்சியை வந்து வளர்த்துறாரு, அவ்வளோதான் சிம்பிள் ஒரு அவுட்லைன். அண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினான திங்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா, அதாவது சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மெயின். இந்த ஆக்டிங்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மெயின் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மூணுமே வந்து சரியில்லை. ஏன்னா படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துலேயே 10 மிஸ்டேக் 15 மிஸ்டேக் வந்து வந்துருச்சு. ஓகே சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு பார்க்கலாம், ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸ்காரராக வந்து மகேந்திரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு, ராம்கி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்திருப்பார், அப்புறம் அமீர் அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் உள்ள வருவார், அவர் தான் மெயின் ட்விஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு கேரக்டர் தான் சூட்டபுளான கேரக்டர், தனுஷோடதும் அமீரோடதும் அண்ட் சமுத்திரக்கனி. மற்ற எல்லா கேரக்டருமே வேஸ்டான கேரக்டர்னு சொல்லிக்கலாம். அதாவது அந்த அந்த ஃப்ரேம்குள்ளே எதுக்கு வராங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு சூட்டபிளே இல்லாத கேரக்டர்னு சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா மகேந்திரன், அதாவது இவர் நரேன் கார்த்திக் நரேன் வந்து என்ன நினச்சி இந்த கேரக்டர் இந்த சாரி இந்த ஃபேஸ் கட் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும்னு நினச்சாருன்னு தெரில. அதாவது ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்க வச்சுருக்காரு. அதுவும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் பார்த்துட்டிங்கன்னா தனுஷை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு காலில் வந்து உதைப்பார். ஆக்டிங்னாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதுவும் அவர்கிட்ட வந்து சரியாக வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூவில் வந்து ஃபஸ்ட்டு 2 தடவை பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ உதச்சிட்டு கேமராவை பக்கத்தில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஷோல்டரில் வந்து உதைப்பார். சரி, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டரும் வந்து கொஞ்சம் இதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதை அவர் எங்கே படத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு எங்கே போயிட்டு விளையாட்டு இருக்குது, எதுவும் பண்ணல அவர். இதை வந்து டைரக்டர்னாச்சும் நோட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயினாக பார்க்கணும், அவரும் பார்க்கல. இந்த படத்தை வந்து எப்படி மசாலா தடவி இந்த அர்ஜுன் தங்கராஜ் தியாகராஜ் அண்டு செந்தில் தியாகராஜ் கிட்ட வந்து சொன்னாருன்னு தெரில, அண்டு தனுஷ்கிட்டே சொன்னாருன்னு தெரில, இவங்க வந்து நம்பிட்டாங்க. அண்டு தனுஷ் எப்படி நம்பினாரு, சரி ஏதோ ஒரு டேக்ஸ் ப்ராப்ளத்துக்காக வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருப்பார் போல இருக்குது. படம் வந்து அட்டு ஃப்ளாப். ஐஎம்டியில் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா 4.4 தந்திருக்காங்க. ஆனால் என்னை கேட்டால் 2.5 தரதே வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா அது பெரிய அளவு தான், 2.5 தந்தா ஓகேங்களா. பட் ஆனால் வந்து 4.4 தந்து வச்சுருக்காங்க. ஓகே, எனிவேஸ் நமக்கு அது தேவையில்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சி கேரக்டர் ஒன்று இருக்குது அண்டு ஹீரோயின் கேரக்டர்னு ஒன்று இருக்குது. தங்கச்சி கேரக்டர்னாச்சும் பரவாயில்ல, ஏதோ தனுஷுக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேமில் வந்து வந்துட்டு போவாங்க. ஹீரோயின் வந்து எதுக்கு வராங்கன்னே தெரியல, அவங்களோட ரோல் என்ன, எது ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளர், ஆனால் வந்து ஒரு 4-5 ஃப்ரேமில் வந்து வந்துட்டு போவாங்க, அவ்வளோதானே தவிர. மற்றபடி முக்கியமான காட்சின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்த சொல்லலாம். தனுஷ், அவங்க தங்கச்சி மலர்கா மோகனன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி அண்ட் அமீர். இந்த 4 பேர் தான் மெயினான கேரக்டர். மற்றபடி தேவையில்லாத கேரக்டர்லாம் நிறைய உள்ளே கொண்டு வந்து இவங்களையெல்லாம் காமிக்கணும், படத்தை வந்து ஏதோ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனால் கொண்டு வந்துட்டாங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அப்படி பார்த்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிஸ், அதாவது இந்த ஒரு படம் இருக்குது விஜய் சேதுபதி நடித்த படம் நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி படத்துலலாம் மிஸ்டேக் தான் வந்து கதையே தவிர கதைக்கு தகுந்த மாதிரி மிஸ்டேக் கொண்டு வரல. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் படம் கதையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் வந்து சொல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாது, அவ்வளோ மிஸ்டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பார்த்துருப்பேன். அந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 மிஸ்டேக் வந்து வந்திருக்குது. நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது, பட் அதான் வந்து உங்களுக்கு ஒரு கர்சரை வச்சு இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள்.
இல்லை கமெண்ட்ஸில் போடுங்கள் எப்படி இந்த படத்துக்கு வந்து 4.4 வந்து கரெக்டாக ஐஎம்டிவியில் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் மிஸ்டேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.